ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்மேட் சமையல் இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக கமகமன் மணக்கக்கூடிய கரம் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம் ஒரு பேன் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் சோம்பு முப்பது பீஸ் கிராம்பு முப்பது பீஸ் ஏலக்காய் அப்புறவு இந்த பட்டை வந்து குழல் சைஸில் இருக்கும் பெரிய குழலாக இருந்தால் ரெண்டு பீஸ் எடுத்துடுங்க சின்ன சின்ன குழலாக இருந்தால் அஞ்சு பீஸ் எடுங்க நான் பெரிய குழல் எடுத்துருக்கனால ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேன் அதை வந்து இந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன துண்டாக உடச்சி போட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு எட்டு பீஸ் கடல் பாசி மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஸ்டார் அண்டீஸ் வந்து ஒரு ரெண்டு பெரிய பீஸ் போட்டுடுங்க போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடுங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து ஆற வச்சிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும் இந்த கரம் மசாலா பவுடர் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பவுடராக வந்திருக்கு இந்த கிரைண்ட் அந்த வந்து அந்த மணம் ரொம்ப மணமாக இருக்கும் அந்த பவுட்ரு இது நீங்கள் நான்வெஜ் கறி இந்த வெஜிடபிள் கறியிலலாம் எதுலேலாம் கரம் மசாலா ஆட் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீட்லேயே நீங்கள் செய்து இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கரம் மசாலாவை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஒரு நல்ல ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்